இந்த உலகத்தில் எந்த செயல் செய்யணும்னாலும் உங்களுக்கு மனம் என்பது வேண்டும். மனசு இல்லாமல் எதாவது செயல் செய்ய முடியுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி மனசெல்லாம் அழிக்க முடியாது. மனசெல்லாம் அழிச்சிட்டிங்கன்னா வாழ முடியாதுங்க. பிரம்ம நிலைன்னு சொல்லுவாங்க அந்த நிலைக்கு பேர் என்ன? இந்த உண்மையை உணர்ந்த ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த உயிரை தனது புருவ மத்தியத்திலே நிறுத்தி அதை எனர்ஜிட்டிக்கல் ஃபோர்ஸாக வந்து மாற்றிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அதை எனர்ஜிட்டிக்காக மாறிடும். 12 வருஷம் ஒடுக்கிடுறாங்க மனசை, எங்கேயும் ஓட விடாமல் என்ன பண்ணுவாங்க, ஷட் டவுன், திறந்த 10ஆம் மாதம் லாக் ஆகிடும். லாக் ஆனோடனே என்னாகும், மனமும் ஆன்மாவும் ஒன்றிணைந்த காரணத்தினால் மனம் அழிந்து விட்டது. சரி, எப்படி தான் இந்த மனசை பயன்படுத்துறது? முதல்ல மனசுனா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் ஆன்மானா என்னன்னு தெரிஞ்சுங்க. மனம் அப்படின்னா என்னன்னா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் எந்த செயல் செய்யணும்னாலும் உங்களுக்கு மனம் என்பது வேண்டும். மனசு இல்லாமல் எதாவது செயல் செய்ய முடியுமா? கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு மனசு இருக்கா இல்லையா? உடல் இருக்குது, உயிர் இருக்குது, மனசு இருக்கா? மனம் இல்லாத காரணத்தினால தான் அவங்களால ஆப்ரேட்டே பண்ண முடியல. எஸ்ஆர்னோ என்ன நடந்தாலும் அப்படியே இருப்பாங்க. இப்போ அப்படி ஆயிடலாமா? மனசு அழிக்கணும் மனசு அழிக்கணும்னு போராடிட்டு இருக்கீங்களே, மனம் அழிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் அப்படியே உட்காந்துருவீங்க, அழிச்சிடலாமா? இங்கே பல ஞானிகள் அதை தாங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. மனதை அழித்து விடு, மனதை நிர்மூலமாக்கி விடு, எல்லாம் சரிதான். எத்தனை பேர் தயார் நிலையில் இருக்கீங்க? நான் வேணா இப்போ இந்த 2-3 நிமிஷத்தில் உங்கள் மனசை சுக்கு சுக்காக உடச்சிட்றேன், பட் தேர் இஸ் நோ வே ஆஃப் டேர்னிங் பேக். எத்தனை பேர் தயார் நிலையில் இருக்கீங்க? அப்புறம் எதுக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் வந்தீங்க? மனசை அழிக்கக்கூடாதான். நானே முன்னாடி வந்து சரி அழிக்கிறேன்னா அப்புறம் எனக்கு புரியல உங்களுக்கு என்ன தான் வேணும். இப்போது இன்னும் 2 காடி வாங்கலாம், அதுக்கு எதாவது ஐடியா கொடுப்பாரேன்னு வந்திருக்கீங்களா? சும்மா சொல்லுங்க, ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். சொல்லுங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? பாருங்க, அவர் உண்மையாவே ஒரு மனசை பத்தி தெரிஞ்சுக்கிறக்கா வந்திருக்கிறாரு. சரி, பாராட்டுறேன். நீங்கெல்லாம் எதுக்கு வந்தீங்க? இந்த மனசு இருக்குல்ல, நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி மனசெல்லாம் அழிக்க முடியாது. மனசெல்லாம் அழிச்சிட்டீங்கன்னா வாழ முடியாதுங்க. பிரம்ம நிலைன்னு சொல்லுவாங்க அந்த நிலைக்கு பேர் என்ன? சித்தர்களாலே அந்த நிலைக்கு போய் உட்காந்துட்டாங்கன்னா ரிட்டர்ன் வர முடியாது. அதனால தான் சமாதியில் போய் எல்லாத்தையும் மூடி கழுத்தை மட்டும் ஓப்பன் பண்ணி வைங்கடா, ஏன்னா என்னுடைய மூளை இன்னும் அந்த பவர்ஃபுல்லான அந்த ஸ்டேட்டில் இருக்கும், பீனியல் கிளாண்ட் இன்னும் ஆக்டிவில் இருக்குன்னு சொல்லி சாகாத்தலை போகா வேகாக்கால் போகா புனல் இது மூணாக மாற்றிடுவாங்க. சாகாத்தலை வேகாக்கால் போகா புனலாக அவங்க தலையை மாற்றுறதுனால தான் சமாதிலாம் போனீங்கன்னா கழுத்து மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கீழே வந்து திருநூறை போட்டு மூடி வில்வேலைகளை போட்டு கரெக்டாக சமாதி பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் என்னென்னா, உயிர்த்தன்மையோடு அந்த உடல் இருக்கிறது என்று பொருள். இப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த உண்மையை உணர்ந்த ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த உயிரை தனது புருவ மத்தியத்திலே நிறுத்தி அதை எனர்ஜிட்டிக்கல் ஃபோர்ஸாக வந்து மாற்றிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது எனர்ஜிட்டிக்காக மாறிடும். 12 வருஷம் ஒடுக்கிடுறாங்க மனசை, எங்கேயும் ஓட விடாமல் என்ன பண்ணுவாங்க, ஷட் டவுன். பேருக்கு தான் ஷட் டவுன், ஆனால் பவர் ஏறிக்கிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ளே சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். எப்படி? மனம் வேலை செய்யாமல் இருக்கும் காரணத்தினால் மனம் இங்கே போகுது அங்கே போகுது, இதை பண்ணுனது அதை பண்ணுனது, காடி வாங்கினது வீடு வாங்கினது, அவங்களுக்கு அப்படிலாம் ஓடாது. நல்லா பயிற்சி பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மனசை ஜீவனோடு போய் ஐக்கியப்படுத்திடுவாங்க, ஒன்றாக்கிடுவாங்க. ஒன்றாக்கிட்டாங்கன்னா மூடிக்கும், 10ஆம் மாதம் என்பது லாக் ஆகிரும், திறந்த 10ஆம் மாதம் லாக் ஆகிடும். லாக் ஆனோடனே என்னாகும், மனமும் ஆன்மாவும் ஒன்றிணைந்த காரணத்தினால் மனம் அழிந்து விட்டது. அழிந்த காரணத்தினால அப்படியே உட்காந்துடும், என்ன நடக்குதுன்னே தெரியாது. தூங்கிட்டு இருக்கும்போது ஏதாவது தெரியுதா? ஆழமான தூக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுதா? கனவே வராமல் ஆழமான தூக்கத்தில் இருக்கும்போது ஏதாவது தெரியுதா? தெரியுதா? எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன எதுனே காலையில் தூங்கி எந்திரிச்சா தான் தெரியும் எங்கே இருக்கும். ஓ, இங்கே வந்தோமா, இங்கே எங்கே இருக்கும், இப்போ கிளாஸ்க்கு வந்தோம், ரூம் எடுத்தோம், தங்கணும், இதெல்லாம் ரீகால் பண்ணதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. எஸ்ஆர்னோ அதுபோல் ஒரு 12 வருஷம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு தூக்கத்துக்கு போயிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஏன்? மனம் இல்லாத காரணத்தினால் அந்த சித்தன்
காலம் என்கின்ற அந்த வரையறையை கடந்து விட்டான். புரியுதா நான் சொல்றது? மனம் இல்லாத காரணத்தினால் அந்த சித்தன் காலம் என்ற அந்த வரையறையை கடந்து விட்டான். காலம் என்ற அந்த வரையறையை கடந்ததுனால அவனுக்கு டைம் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஏன் டைம் இருக்கு, ஏன் வயசாகுது? காரணம் என்னன்னா, மனசு இன்னும் செயல்படுது. மனம் எப்போதெல்லாம் செயல்படுகின்றதோ முதுமை வரும், வயசாகும், காலம் என்கின்ற அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளே தான் இயங்குவீங்க, அப்போது பிரச்சனைகள் என்பது வரத்தான் செய்யும். இப்போ என்ன பண்ணணும்னா, எடுத்தோடனே மனசை அழிக்க முடியாது, அழிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு வேலைக்கு போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ என்ன பண்ணணும், மனதை அழிப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். டெய்லியும் ஒரு அரை மணி நேரம், டெய்லியும் ஒரு ஒரு மணி நேரம், இல்லை டெய்லியும் ஒரு 10 நிமிஷம், இல்லை டெய்லியும் ஒரு 15 நிமிஷம் என்ன பண்ணுறோம், மனசை நிறுத்தி நிறுத்தி பழகணும். இதுக்கு பேர் தான் தவம்ன்றாங்க. இதுக்கு பேர் என்ன? அல்லது தியானம். சில பல நிமிடங்கள் பண்ணீங்கன்னா தியானம், சில பல மணி நேரம் பண்ணீங்கன்னா தவம், சில பல வருடங்கள் பண்ணீங்கன்னா மாபெரும் தவம். புரிஞ்சுதா? உங்க மனசை என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா டெய்லியும் நிறுத்தி 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 பழகணும். சில தீட்சை வாங்கினவங்களாம் என்றது கேட்பாங்க, ஒரு வாரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் தம்பி, மனசு நிற்கவே மாட்டேங்குது. எப்படி இருக்கும் தெரியுமா அதை கேட்கும்போது? அவன் 1000 வருஷம் 2000 வருஷம் உட்காந்து நிற்காம மனசு கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வினாடி நின்றாதானு உயிரை கொடுத்து போராடி பயிற்சி வாங்கி ஒரு வாரம் தான் ஆச்சு. எவ்வளோ நேரமாக டெய்லியும் ப்ராக்டிஸ், நானும் பொறுமையாகவே கேட்குறேன், எவ்வளோ நேரம் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணேன்? டெய்லி ஒரு 10-15 நிமிஷம் உட்காரலாம் நினப்பங்க, முடியாது. அதனால 3-4 நிமிஷத்துலேயே எந்திரிச்சிருவேன். ஓ, அப்போ 10-15 நிமிஷமும் கிடையாதா? டோட்டலாக வாஷ் அவுட்டா? சரி, எத்தனை வருடங்களாமா பண்ணுறீங்க? போன வாரம் தாங்க பயிற்சி வாங்கினேன், ஒரு வாரமாக பண்ண ஏதாவது சொல்லிட போகிறோம், போயிருங்க. வெறுப்பாயிரப்போ இன்னைக்கு அவ்வளோ எளிமையாக போச்சு ஆன்மீகம். எப்படி ஆயிடுச்சு? அவ்வளோ ஈஸி. எப்படிங்க அவ்வளோ ஈஸியாக நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து கடைக்கு போய் ஒரு பொருளே வாங்கிட்டு வந்திருக்க முடியாது? எனக்கு அந்த வந்த ஆத்திரத்துக்கு அந்த லேடியை பார்த்து சொல்லணும்னு தோணுச்சு, துத்தோ முளோட்டுன்னு சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் சரி, நாம் வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு குருன்ற அந்த அங்கீகாரத்தில் இருக்கிறோம். அதனால் என்னோடய 5 புலன்களையும் சாத்திக்கிட்டு பேசாமல் இருந்துட்டு ரெகுலராக பயிற்சி பண்ணுங்கம்மா, கொஞ்ச நாள் அதுவே நிற்கும். அது வரைக்கும் தயவு செய்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பயிற்சி பண்ணணும். நீங்களாம் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, உடனே நடக்கணும், உடனே இறப்பு கூட நிகழாது. அதை புரிஞ்சுக்க, நீங்களாம் நிகழ்த்தினீங்கன்னா தான் உங்களுடைய இறப்புன்றது நிகழும். அது இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நீங்கள் சூசைடும் பண்ணிக்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு விதி முடிஞ்சால் தான் சூசைட் பண்ண முடியும். விதி முடியலன்னா சூசைடும் பண்ண முடியும். எங்கேயாவது இழுத்துக்கும், கையோ காலோ இல்லை உள்ளுக்குள்ளே பூந்து. ஏங்க உங்களுக்கு அவ்வளோ அறிவு இருக்குது அப்படின்னா அவனுக்கு எப்பேற்பட்ட அறிவு இருக்கும்? நிம்மதியாக செத்து கூட போக முடியாது. மைண்டில் வச்சுங்க, விதி முடிந்தால் ஒழிய உங்களது உயிரையும் உங்களால் விட முடியாது. அப்போ நீங்கள் எடுத்தோடனே மனதை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களே, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், எடுத்தோடனே மனதை எப்படி நீங்கள் அழிப்பீங்க? அழிக்க முடியாது. மனம் அழிஞ்சிருச்சுன்னா அந்த உலகத்தில் வாழ முடியாது. இந்த உலகத்தில் உங்களால் வாழ முடிய வேண்டும் என்றால் மனம் என்பது அவசியம். மனம் இருந்தால் தான் முதல்ல அனுபவிக்க முடியும். இன்னும் நீங்கள் வாழ்க்கையை வாழவே ஆரம்பிக்கலை, இன்னும் உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டே இன்னும் பத்தலை. எப்படி நீங்கள் இன்னும் நீங்கள் உயர்ந்த கட்ட நிலையான மனோலய நிலையிலேயே இன்னும் நீங்கள் இல்லை. மனோலயம்னா என்னென்னு தெரியுமா? அனுபவிக்கும் அந்த தன்மைக்கு பேர் மனோலயம்னு சொல்லுவாங்க. மனசு லயமாயிருக்குன்னு அர்த்தம். எந்த வேலை செஞ்சீங்கனாலும் மனோலயம் பட்டாதான், மனோலயமானாதான் அந்த வேலையை செய்ய முடியும். மனோலய நிலை, இந்த நிலைக்கு பேர் என்ன? மனோலயத்தை முதல்ல பழகணும். அப்போ தான் பிளிஸ்ஸை அனுபவிக்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும். இந்த என்ஜாய்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது தான் இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற தன்மையை கடந்து அடுத்த நிலை மனோநாச நிலை. ரெண்டாவது நிலை என்ன? முதல் நிலை என்ன? மனோலய நிலை. முதல்ல மனம் லயப்படணும், முதல்ல அனுபவிக்கணும். அதுக்கு முதல்ல உலகம்னா என்னென்னு தெரியணும், மனம்னா என்னென்னு தெரியணும். இது ரெண்டும் அனுபவிச்சிங்கன்னா தான் கடந்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற தகட்டி அந்த தன்னிறைவான அந்த நிலைக்கு எப்போ போவீங்க? மனோநாசம். அந்த நிலைக்கு பேர் என்ன? மனோநாசம். மனம் வந்து நாசம் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த மனோநாச நிலைக்கு எப்போ நீங்கள் போகிறீங்களோ அப்போது தான் பரிபூரணமான இறையை பார்ப்பீங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, எடுத்தோடனே மனோநாச நிலைக்கு உங்களால் ஜம்ப் பண்ண முடியாது.
ஏன் எடுத்தோடனே உங்களால் மனோ நாச நிலைக்கு உங்களால் ஜம்ப் பண்ண முடியல? ஏன்னா மனம் இன்னும் லயமே ஆகலை, மனம் லயப்படவில்லை. மனம் லயப்படலைன்னா என்ன? இன்னும் பொண்டாட்டி சுகத்தை முழுசாக அனுபவிக்கலை, புருஷன் சுகத்தை முழுசாக அனுபவிக்கலை, பிள்ளைங்க சுகத்தை முழுசாக அனுபவிக்கலை. ஒன்று சாப்பிட்றத முழுசாக சாப்பிடல, ஒரு காடி வாங்கி ஓட்டுறத இன்னும் முழுசாக ஓட்டலை, ஒரு ட்ரெஸ் வாங்கி போடுறது இன்னும் முழுசாக போடலை. அப்படின்னு என்னப்பா மீன் பண்ண வர? அவசர அவசரமா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. பெரிய சீக்ரெட் வெளிப்படையா சொல்லித்தரேன், புரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்க போனீங்கன்னா அந்த வாயே திறக்க மாட்டாங்க, ஏன்னா சொல்லி கொடுத்தா கத்துப்பீங்க, அப்புறம் அடுத்த கிளாஸ் வரமாட்டீங்க. நீங்க வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நீங்க வரலனாலும் கவலை இல்லை, தெரிஞ்சுக்குங்க. ஏன் வந்து இன்னும் இந்த மனம் லயப்படவில்லை என்றால், வேக வேகமா பதட்டமா அவசர அவசரமா ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்படி நீங்கள் அவசர அவசரமாக ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, செய்கிற வேலையில் நிறைவு என்பது வராது, திருப்தி வராது. சாப்பிடும்போது ஏன் ப்ரெசண்ட்டில் வாழ், ப்ரெசண்ட்டில் வாழ்னு ஏன் சொல்கிறானுங்க தெரியுமா உங்களுக்கு? செய்கிற வேலையில் ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா தான் டைம் ஆகும், பட் இருந்தாலும் டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்ற மனநிலையில் இருக்கணும். ஏன்னா நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்தில் தான் நடக்கும். அவசரப்பட்டீங்கனாலும் நடக்காது, முன்னாடி போனீங்கனாலும் நடக்காது, பின்னாடி போனீங்கனாலும் நடக்காது. அப்போ முதல்ல ப்ரெசண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து சாப்பிடும்போது முதல்ல தெளிவாக சாப்பிட்டீங்கன்னா தான் சாப்பிட்டதை கவனித்து சாப்பிடுவீங்க, அதில் ஒரு நிறைவுக்கு உங்களால் வர முடியும். புரியுதா? எப்போ நிறைவாகிறீங்களோ அப்போ தான் மறுபடியும் 1 hour 2 மணி நேரத்தில் பசிக்காது. அப்படி இல்லாட்டினா சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே வேறு எதாவது ஃப்ரூட் சாப்பிட்ணுன்னு தோணும். ஆக்சுவலாக இவ்வளோ சாப்பிட்ணுன்ற அவசியமே இல்லை, அரை வயிறுக்கு தான் சாப்பிடணும். ஒவ்வொரு வேலையும் எத்தனை வயிறுக்கு சாப்பிட்ணும்? அரை வயிறுக்கு சாப்பிடணும். மீதி அரை வயிறு எப்போதும் காலியாக இருந்தால்தான் ஹையஸ்ட் லெவலில் ப்ரோட்டீனு மினரல்ஸை ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த தன்மையை உங்கள் உடல் பெறும். இப்படி நீங்கள் இருந்து அரை வயிறுக்கு சாப்பிட்டீங்கனாவே அசிடிட்டி வராது, தேவையில்லாத வயிற்று பிரச்சனை வராது, கான்ஸ்டிபேஷன் வராது, ஒரு பிரச்சனையும் வராது, எனர்ஜெட்டிக்காகவே இருப்பீங்க, சீக்கிரம் டயர்டாக மாட்டீங்க. ஒரு சுத்தமாக ஒரு நாள் ஃபுல்லாக தூங்க முடியலனா கூட ஒரு 1 hour தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருவீங்க படார்னு, அடுத்து ஒரு 8 மணி நேரத்துக்கு எனர்ஜி கிடச்சிரும். இதெல்லாம் அரை வயிறுக்கு சாப்பிட்றதுல இருக்குது. ஆனால் எதனால் உங்களால் அப்படி இந்த பலனெல்லாம் ஏன் உங்களால் அனுபவிக்க முடியல, இந்த பலனெல்லாம் ஏன் உங்களால் அனுபவிக்க முடியல அப்படின்னா, செய்யும் வேலையில் திருப்தி இல்லை. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.